நல்லா வாழணுன்ற வார்த்தை இல்லைங்களா. நாம நினைக்கிறோம் பெரிய ஒரு வீட்டில் ஒரு கார், ஓகேங்களா, நமக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருளும், நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வாங்கறதுக்கு தேவையான எல்லா காசும், ஓகேங்களா, நிறைய காசு, இதுதான் நல்ல வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்ப சமீப காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கலாம், நல்ல வாழ்க்கைன்றது சுகாதாரமான சுத்தமான வாழ்க்கை முறை தான் அப்படின்னு. இப்ப என்கிட்ட ஒரு பெரிய வீடு இருக்கு, கார் இருக்குது, நிறைய காசு இருக்குது, நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம்ன்ற ஒரு சூழல் இருக்குது, எந்த ஊருக்கு வேணாலும் போகலான்ற ஒரு சூழல் இருக்குது, இது எல்லாம் இருந்தும் என்னோட உடல் நல்ல சரியில்லாம போயிடுச்சுன்னா என்னால இதை அனுபவிக்க முடியுங்களா? முடியாது இல்லைங்களா. அப்ப சுகாதாரமான வாழ்க்கை அப்படின்றது தான் மனுஷனுக்கு அடிப்படையான தேவை. இது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா. இந்த சுகாதாரமான வாழ்க்கைய யார் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க? நமக்கு நம்மளே ஏற்பாடு பண்ணிக்கணும் இல்லைங்களா. இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா. அந்த போட்டோ பார்த்தா உங்க மனசுல என்ன எண்ணம் வருது அதை சொல்லலாம். இது லேக் இல்லைங்களா, கொடைக்கானல். இப்ப கொடைக்கானல்ன்றது சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேவரட் டூரிஸ்ட் டெஸ்டினி இல்லைங்களா. அதாவது சவுத் தென்னிந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் விரும்பி வந்து போகிற ஒரு சுற்றுலா தலம் தான் கொடைக்கானல். ஏன் கொடைக்கானலுக்கு மக்கள் எல்லாம் விரும்பி வந்து போறாங்க, என்ன காரணம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னமா நிறைய வராங்க, என்ன காரணம், ஏன் வராங்க? இயற்கை இல்லைங்களா. இப்ப பாருங்களேன், எங்க ஊர்ல எல்லாம் ஒரு திருமணம் நடந்துன்னு வச்சுக்கோ, நான் பாண்டிச்சேரி கடல் ஒட்டுல இருக்கிற ரொம்ப சூடு, ஓகேங்களா. எங்க ஊர்ல ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொக்கே எடுத்து வந்து கொடுப்பாங்க, பூங்கொத்து கொடுப்பாங்க. ஏன் பூங்கொத்து கொடுக்குறாங்க? சில விஷயத்த பார்த்த உடனே நம்ம மனசுக்கு ஒரு அமைதி வரும் இல்லைங்களா, ஒரு சந்தோஷம் வரும். அந்த பூவை பார்த்த உடனே நம்ம மனசுக்கு நம்மளே அறியாம ஒரு சந்தோஷம் வரும். உங்க ஊர்ல அப்படி ஏதாவது செலிப்ரேஷன் நடந்தா நீங்க பூங்கொத்து கொடுக்கணுமா? வேணவே வேணாம். அப்படியே விண்டோவை திறந்து காட்டினாலே எப்படி இருக்குது, பச்சை பசேல்னு பூக்கள் எங்க போனாலும் இல்லைங்களா. இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு தான் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வராங்க. வேற என்ன விஷயங்கள் கொடைக்கானல் மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க சுற்றுலா வர? குளிர்ச்சி இல்லைங்களா. எவ்வளவு சில்லுன்னு இருக்குது. உங்க வீட்டுல ஃபேனோ ஏசியோ வேணுமா? ஈவன் ஃப்ரிட்ஜ் கூட வேணுமா காய்கறிகளை வைக்கிறதுக்கு? அழகா ஜன்னல் ஓட்டுல காய்கறியை ஒரு ட்ரேல வச்சாலே அது நல்லா அழகா இருக்கும் இல்லைங்களா. அப்ப இதமான சூழல் நிலவுது, நல்ல தட்பவெப்பநில பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இல்லைங்களா. ஓகே, வேற என்ன விஷயம் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளுக்கு உங்க ஊர்ல பிடிச்சது? சூசைட் பண்ணிட்டீங்களா? நீர்வீழ்ச்சி வைகைக்கான தலை ஊத்து எங்கிறது போகுது? கொடைக்கானல் இருந்துதான் வைகை டேமுக்கே தண்ணி போகுது. பாம்பார் ஃபால்ஸ் பாத்தீங்களா, தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம். இப்போ எனக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை. கொடைக்கானலுக்கு வந்த பிறகு அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு நாங்கள் வச்ச பேர் வைகா, ஓகேங்களா. வைகைய வைகான்னு வச்சு, ஏன்னா என்னோட மனைவி கேரளான்றதுனால அவங்களாம் கைங்கிறத வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, அதனால வைகான்னு வச்சோம். காரணம் என்னது, கொடைக்கானல்ல இருந்து உருவாகிற 30 வகையான ஆறுகள்ல வைகை ஆறும் ஒண்ணு. ஆக்சுவலா கொடைக்கானல் இருந்து உருவாகிறது, பழனிமலையில இருந்து உருவாகிற நீர் தான் அங்க போகுது. பாருங்க, சவுத் இந்தியாவில தென் தமிழகத்துக்கு பாதி மக்களுக்கு குடிநீர் எங்க இருந்து போகுது? பழனிமலை கொடைக்கானல்ல இருந்து தான் போகுது. உங்களுக்கு தெரியுமா அமராவதி பொருந்தலாறு இதெல்லாம் உங்க ஊர்ல இருந்து தான் உருவாகுது ஆக்சுவலா, ஓகேங்களா. வேற என்ன நல்ல விஷயம், உங்க ஊர், உங்க ஊர் பேர சொன்னா அப்படியே உங்களுக்கு பெருமை வரும் இல்லைங்களா. உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவோ வரும்போது ரொம்ப பெருமையா நீங்க சொல்லிக்கிற விஷயம் சொல்லுங்க பாப்போம். அப்படிங்களா, வெரி குட். மலையும் மலை சார்ந்த பகுதியும் வரும்போது அது எல்லாமே. நீங்க இப்ப பிளைட்ஸ்ல, இப்ப நீங்க வந்து சென்னை பெங்களூர் மும்பை இங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அங்க வந்து மன நிம்மதி இழந்தவங்கள டாக்டர் வந்து எங்க பிரிஸ்கிரைப் பண்ணி அனுப்புவாங்க, எது மெடிசினா போட்டு அனுப்புவாங்க, ஹில் ஸ்டேஷன் போங்க உங்க மனசு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது சரிங்களா. ஓகே, வேற என்ன நல்ல விஷயங்கள் உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்?
உதாரணத்துக்கு சொல்றேன், கொடைக்கானல் என்னமா கோயில் நிறைய கோயில் இருக்குது, நிறைய சர்ச் இருக்குது, ஓகேங்களா, வெரி குட், நிறைய மசூதி இருக்குது, இருக்காது, எல்லாரும் ஒத்துமையா வாழ்வாங்க, வெரி குட், நல்ல விஷயம் ஆக்சுவலா. இப்ப ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், கொடைக்கானலோட பூர்வீக மக்கள் யார், பூர்வீக மக்கள் இங்க இருந்ததுக்கான காரணம் என்ன, குடியேற்றம் பண்ணவங்க யாரு, ஏன் இங்க வந்து குடியேறினாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் மேடம், நீங்களாம் அடிக்கடி போற இடம் பெருங்காடுக்கு போனீங்கன்னா பல்லியர் புலியர் இந்த மக்களை பார்க்கலாம், நம்ம மன்னவனூர் அங்கெல்லாம் போனீங்கன்னா மன்னடியர்கள்ன்றவங்கள பார்க்கலாம். இந்த பல்லியர் புலியர் இருக்கிறாங்கல்ல, 200-250 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ரோடு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி இல்லை, கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் கிடையாது, ரொம்ப விளக்கமா சொல்லணும்னா விவசாய நிலமே கிடையாது, ஓகேங்களா. காடுகளில் இருக்கிற பொருட்களை ஹண்டர் கேதரர்ஸ் காடுக்குள்ளார போயிட்டு அவங்க சேகரித்த கிழங்குகளையும் தேனையோ காய்கறி பழங்களையோ விதைகளையோ இல்லை வன உயிரினங்களையோ சாப்பிட்டு தான் இங்கே உயிர் வாழ்ந்தாங்க. 1800 அமெரிக்க மிஷினரிஸும் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் கொடைக்கானலுக்கு முதல் முதல்ல வந்து குடியேற்றம் பண்ணுறாங்க. அவங்க சென்னை மாகாணத்தில் தான் இருந்தாங்க. எதுக்கு கொடைக்கானலை கண்டுபிடிச்சி, அப்போ ரோடு இருந்ததுங்களா, இந்த டோலியில் தூக்கிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி அவங்களை தூக்கிட்டு இங்கே வந்து முதல் முதல் குடியேற்றம் பண்ணாங்க. ஏன் கொடைக்கானலை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு, கொடைக்கானல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் சாக்லேட் ஃபேக்டரி நிறையா இருந்ததுங்களா, என்ன எதுக்கு கொடைக்கானலுக்கு வந்தாங்க, இயற்கை வளம் நிறைந்து இருந்ததுங்களா, என்ன காரணம், யார் சொல்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லாமே ஸ்கூல்ல கற்றுக் கொடுத்துருப்பாங்களே. எதுக்காக அமெரிக்க மிஷினரிகளும் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் கொடைக்கானல்ல வந்து கொடைக்கானல்ல குடியேற்றம் பண்ணாங்க, கொடைக்கானல் ஒரு நான் மலேரியல் ஜோன். நான் மலேரியல் ஜோன்னா ஒரு காலத்துல மலேரியான்ற ஒரு நோய் வந்து என்ன நோயே, உயிர்கொல்லி நோய், எய்ட்ஸ்ங்களா, அதை விட கொடுமையான நோய் தான் மலேரியா. ஒரு காலத்துல மலேரியாவை உண்டாக்குற கொசு கொடைக்கானல்ல இல்லவே இல்லை. காரணம் என்னன்னா, கொசுவோட வாழ்க்கை வட்டம் இருக்குதுல்ல, அது முழுமை பெறணும்னா கடல் மட்டத்திலிருந்து 1500 உயரத்துக்கு கீழே இருக்கிற நிலப்பகுதியில தான் அதோடைய வாழ்க்கை வட்டம் வந்து நிறைவு பெறும். ஆனா நம்ம கொடைக்கானல் கடல் மட்டத்திலிருந்து 2800 மேல இருக்கு, மலை உச்சியில இருக்கிறோம் நாம ஆக்சுவலா. அப்ப இங்க கொசு இருக்குமா, கொசு இல்லைன்னா மலேரியா இல்ல, மலேரியா இல்லைன்னா உயிர்கொல்லி நோய் இல்ல. அப்ப குடும்பத்தோட ஏதோ ஒரு தேவைக்காக தானே இந்தியாவுக்கு வந்தாங்க, அப்ப அவங்க குடும்பத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா அவங்க எங்க வரணும், கொடைக்கானலுக்கு வரணும். கொடைக்கானல் ஒரு காலத்துல நல்ல சானிடேரியமா இருக்கு. சானிடேரியம்னா தெரியுமா, சானிடரின்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுக்கு தமிழாக்கம் என்ன, சுகாதாரம் இல்லையா. தென்னிந்தியாவில மிகவும் சுகாதாரமான இடம் கொடைக்கானல். ஏன் தெரியுங்களா, தென்னிந்திய மற்ற மலை பிரதேசங்கள், இப்ப நீங்க மூணார் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துல 5-6 மழை பெய்யும், கொடைக்கானல்ல 3 மழை பெய்யும். அவங்களுக்கு 2 மான்சூன், கொடைக்கானல்ல 3 ஒரே மான்சூன் தான், 3 மழை பெய்யும். இப்ப நீங்க குளிக்கும் போது தலையில தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும், வழிஞ்சு கீழே போயிடும் இல்லைங்களா. இங்க பெய்யற மழை என்ன ஆகும், வழிஞ்சு நிக்காது, எங்க போயிடும், மலையடி வாசல் போயிடும். கொடைக்கானல்ல நீங்க அணை கட்டக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா, கவர்மெண்ட் ரூல் இருக்குது. கொடைக்கானல்ல பெய்யுற மழை யாருக்கு சொந்தம், மலையடி வார மக்களுக்கு, உங்களுக்கு சொந்தம் கிடையாது. கொடைக்கானல்ல நீங்க அணையோ நீர்த்தேக்கமோ கட்ட முடியாது, அப்படி கட்டியிருந்தா நமக்கு தினமும் தண்ணி கொடுப்பாங்கல்ல முனிசிபாலிட்டி, எதுக்கு குண்டார்ல இருந்து பைப் போட்டு எடுத்துட்டு வராங்க. இங்க நீங்க அணை கட்டக்கூடாது, ஏன்னா இங்க பெய்யுற மழை யாருக்கு சொந்தம், மலையடி வார மக்களுக்கு சொந்தம். அப்ப வருஷத்துல 3 மட்டும்தான், ஒரே ஒரு பருவமழை மட்டும்தான். அப்ப சிறந்த சுகாதாரமான இடம், அப்புறம் நான் மலேரியல் ஜோன், மலேரிய நோயை உண்டாகிற கொசுவே இல்லாத ஒரு ஊர். அதுக்காக தான் அமெரிக்க மிஷினரிகளும் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் அவங்க உடலை பாதுகாக்கிறதுக்காக தான் இங்க வந்தாங்க. இப்ப கொடைக்கானல் ஊருக்கு அர்த்தம் என்ன, யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம், கொடைக்கானல் ஊரோட அர்த்தம் என்ன, யார் இங்க கொடைக்கானல்ல பிறந்து இங்கே இருக்கிறீங்க, இங்கேயே பிறந்து இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே இருக்கிறவங்க, வெரி குட், பரவாயில்ல. கொடைக்கானல் மேல உங்களுக்கு அவ்வளவு காதல் இல்லைங்களா, வெரி குட். ஹஸ்பண்டும் இங்கே தானுங்களா, பாருங்க எப்படி பிடிச்சிருக்கிறீங்க, வெளியூருக்கு போனா தூரம் போகணுன்றதுக்காக இங்கேயே பிடிச்சிருக்கீங்க, என்னங்க
வெயில் தாங்காதுங்களா வெட்டி எங்க அப்பா தெரிஞ்சு வெரி குட் மா. இப்ப இதெல்லாம் உண்மை, ஆக்சுவலா இது உண்மை. உதாரணத்துக்கு ரோஜா பூ மாதிரியே இருக்கீங்களே, உண்மைதாமா இது. இப்ப நான் ஆராய்ச்சியாளர் தான், சயின்ஸ் தான் என்னோட தொழில். எதையுமே வந்து மக்கள் சொல்றதை கேட்டு நான் நம்பிட மாட்டேன், ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்றதுதான். உதாரணத்துக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. திருவண்ணாமலை கிரிவலம் போறாங்க இல்லைங்களா, ரொம்ப தூரம் நடக்கணும், 30 கிலோமீட்டர் நடக்கணும், வேகமா நடக்கிறாங்கல்ல, மலையில மழை பெய்யும், காத்தடிக்கும், அங்க இருக்கிற மூலிகை செடி உடஞ்சு போயிடும். அந்த உடஞ்ச பிறகு அந்த மூலிகையில் இருக்கிற நறுமணம் நீங்க நடக்கும்போது என்ன பண்ணும், உங்க லங்ஸுக்கு போகும், வேகமா நடக்கும்போது உங்க லங்ஸை கிளீன் பண்ணும் இல்லைங்களா. ஒரு காலத்துல சித்தர்கள் வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சாப்பிடாம குகைக்குள்ளார தியானம் பண்ணுவாங்கன்னு. அவங்களுக்கு சாப்பாடு எது, சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும். இப்ப டாக்டர் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு டிகிரி கம்மியா இருக்கு, டேப்லெட் போடுங்கன்றாங்கல்ல, சூரிய ஒளி தான் அந்த டிகிரி ஆக்சுவலா, வேற ஒன்றும் இல்லை. சுத்தமான காத்தே நல்ல உணவு, இதெல்லாம் உண்மை ஓகேங்களா. இப்ப ஏன் இதெல்லாம் பண்ணணும், இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கொடைக்கானலோட வரலாறு பாருங்க. இப்ப கொடைக்கானல் பேரு காரணம் கேட்டீங்க, யார் சொல்றீங்க பாப்போம், இங்கே பிறந்து இங்கேயே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களா சொல்லலாமே, மலைகளின் இளவரசி. அம்மா அந்த காற்றே உணவு, அதை ஞாபகம் வச்சுங்க, மலைகளின் இளவரசி, இதையும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு நான் திரும்ப வருவேன் சரிங்களா, ஏன்னா எப்படி இளவரசி நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லணும்ல. ஓகே, ஓ பஸ்ல தான் வச்சிருக்காங்களா, ஓகேமா. கொடை காணல், கொடை காணல், காணல்னா என்னது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்பெல்லாம் மதுரை திண்டுக்கல் தேனியில காணல்னா காணல் நீர், கொடைக்கடல்ல இருக்கிற மக்களுக்கு காணல்னா டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்த்தியான காடு, அதான் உண்மையான அர்த்தம், அடர்த்தியான காடு. கொடைனா என்ன, கொடை கிஃப்ட், கொடைனா என்ன, கொடை வளர்ச்சி சொல்லுவாங்கல்ல கிஃப்ட். இங்க இருக்கிற அடர்த்தியான காடு கடவுள் உங்களுக்காக கொடுத்த கிஃப்ட் இல்லைங்களா. கொடி, சில பேர் வெள்ளக்காரன் சொல்லும் போது கொடிக்கு நாள் அப்படின்னு, கொடிக்கு நாள், கொடினா என்னது, கொடி போன்ற இடையன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப கொஞ்சம் நமக்கு கொடினா என்னது, என்ன தம்பியா நினைச்சீங்க சரிங்களா, நினைச்சீங்க அவ்வளவுதான். கொடினா என்னது, வளைஞ்சு நெளிஞ்சு வளர்ற ஒரு தாவரம் இல்லைங்களா, கிரீப்பர் சொல்லுவாங்கல்ல கொடி. ஏதாவது ஒரு கொடி சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச கொடி. தேசிய கொடின்றாதீங்க, தாவரத்துல கேட்கிற சரிங்களா, அவரை கொடி. கொடிகள் அடர்ந்த காணகம் ஓகேங்களா. இப்ப பாம்பே ஷோலா, பியர் ஷோலா, மதிக்கெட்டான் ஷோலா இங்கெல்லாம் போனீங்கன்னா அடர்ந்த கொடிகள் இருக்கிற காடு இல்லைங்களா. கோடின்வாங்க சில வெள்ளக்கார சொல்லுவான், கோடி, ஐ வென்ட் டு கோடி. கோடி என்னது, கோடி கடை, கோடி கடைசி ஓகேங்களா. ஒவ்வொரு கிராமத்தோட இறுதியிலையும் அடர்ந்த காடு இருக்கும், காணகம்னா அடர்ந்த காடு ஓகேங்களா. ஓகே, கொடை சம்மர், நீங்க சொன்னீங்கல்ல சம்மர்ல கோடை காலத்துல, கோடை காலத்துல வெயில இருந்து எங்க தப்பிச்சு மக்கள் வராங்க. இப்ப ஊருக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது பாருங்க, ஏதோ ஒரு அர்த்தத்துல தானே அமெரிக்கன்ஸ் வந்து இந்த பேரை ஊருக்கு வச்சிருப்பாங்க. காணல்னா அடர்ந்த காடு, கொடிகள் அடர்ந்த காடு. இன்னொன்னு இருக்குது, கொடைனா அம்பர்லா. உங்களுக்கு நான் ஃபீல்ட் விட்டு போறேன் நல்ல ஒரு காட்டுக்கு, மேடம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா வருவீங்களா காட்டுக்கலாம். ஓகே, கொடைனா அம்பர்லா, உங்க ஊர்ல இருக்கிற உண்மையான பூர்வீக மரங்கள், சோலை காடுகள்ல இருக்கிற மரங்கள் ஓகேங்களா. அம்பர்லா ஷேப்ல இருக்கும், புரோக்கோலி ஷேப்ல இருக்கும் ஓகேங்களா. அப்ப அம்பர்லா ஷேப்ல இருக்கிற மரங்கள் அடர்ந்த காடு கொடைகள், அதெல்லாம் விட முக்கியம். காட் ரோட்ல நின்று உங்க ஊரை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொடை மாதிரி இருக்கும், கொடையில மழை பெய்ஞ்சா என்ன ஆகும், அழகா கீழே போயிடும். ஊர்ல ஒரு 30 ஆறு உருவானதுக்கு உங்க ஊர் தான் காரணம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் பாண்டிச்சேரி ஓகேங்களா, உங்க ஊருக்கு ஒரு 200 வருட வரலாறு இருக்கு. இந்த 200 வருஷத்துல பாண்டிச்சேரியில இருந்து நான் இங்க வந்தேன்ல, நான் ஈகாலஜி அண்ட் என்வாரன்மெண்ட் சயின்ஸ்ல பிஹெச்டி வாங்கினோடனே நான் ஹைதராபாத் போயிருக்கலாம், டெல்லி போயிருக்கலாம், லட்சக்கணக்கில் எனக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. சம்பளம் கம்மியா இருந்தாலும் நான் ஏன் கொடைக்கானலுக்கு வந்தேன், அம்மா சொன்ன சுத்தமான காத்தும் இங்க இருக்கிற வன உயிரினங்களும் காடும் அருவியும் இயற்கையான சூழலும்
ஓகேங்களா. இப்போ என் வைஃப் வந்து கேரளா, அவங்க கடவுளின் தேசத்துல இருந்து என்ன கல்யாணம் பண்ணாங்க. அவங்களை எங்கிட்டு போயிட்டு மூச்சு சுவாசிக்கவே முடியாம, அதாவது டெல்லிக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்ததுன்னா 30 சிகரெட் குடிச்சிட்டு வருது. பிரைமரி ஸ்கூல் குழந்தை, பிரைமரி ஸ்கூல் குழந்தை, 2வது படிக்கிற குழந்தை வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுன்னா 30 சிகரெட் குடிச்சிட்டு வருது. 30 சிகரெட் குடிப்பதற்கு சமமான மாசுபட்ட காற்றை அந்த குழந்தை சுவாசிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு நான் என் வைஃப் விட்டு போக முடியுமா? இந்த 200 வருடத்துல சிஸ்டர் கூட மேபி அதுக்குதான் வந்திருப்பாங்க கொடைக்கனலுக்கு, இல்லைங்களா? எதுக்காக இங்க வரோம் நம்ம எல்லாரும் கொடைக்கனலுக்கு? இயற்கை தான் இல்லைங்களா? இப்படி இருக்கிற ஊரு, மலைகளின் இளவரசி, கொடிகள் அடர்ந்த காரணம், நாங்கெல்லாம் புது பேர் வச்சிருக்கிறோம் ஊருக்கு, சொன்னா அசந்து போயிடுவீங்க. கிளவுட் ஃபாரஸ்ட், அதாவது மேக கூட்டங்களுக்கு நடுவுல வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிற மலைகள் இருக்கிற ஊர் கொடைக்கனல். மேக கூட்டங்களுக்கு நடுவுல வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிற மலைகள் இருக்கிற காடு தான் கொடைக்கனல், கிளவுட் ஃபாரஸ்ட். என்னை விட பெரிய மூதறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, வயசானவங்க 80-90 வயசு, அவங்க உங்க ஊரை தீவுன்றாங்க. என்னன்றாங்க? தீவு. தீவுனா என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். இளைஞர்கள், தீவுனா என்னமா? வெரி குட். வான்வெளி தீவு, வான்வெளியில தொங்கிட்டு இருக்கிற தீவுன்றாங்க. காரணம் என்னன்னா, கடல் மட்டத்தில இருந்து 2100 மீட்டர் உயரத்துல யார் வாழ்வாங்க தெரியுமா? தேவர்கள். இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் உங்களை எல்லாம் தேவர்கள் என்றாங்க. நீங்களாம் யாரு? வானுலகத்துல இருக்கிற தேவர்கள், ஸ்கை ஐலாண்டுன்னு சொல்றாங்க. இவ்வளவு புகழ்பெற்ற கொடைக்கானலோட அரிய காட்சிகளை இங்க பாக்கலாமா? உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, நீங்க சொல்லுங்க பாப்போம். அடுத்தது என்ன போட்டோ காட்டு பாரு. கொடைக்கானல்ல அற்புதமான நிலப்பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்ச நிலப்பகுதி அது எதுவா இருக்கும் எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மெரினாவா? அரிய சாக்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சில நிலப்பகுதிகளை பார்க்கலாமா? ஓகே. தேவர்கள் வாழ்கிற இடம், மலைகளின் இளவரசி, கொடிகள் நிறைந்த கானகம். இப்ப என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு போன் பண்றான் பாண்டிச்சேரியில இருந்து, மச்சான் கொடைக்கானல் வரேன், ஊர் புறா என்ன பார்க்கலான்ட்டு. வாங்க, எல்லாத்தையும் உப்ப கொட்டி கிடக்கும், கொசு, ஈ, பன்றி, நாய் எல்லாம் இருக்கும், காட்டு மாடு இருக்கும். வந்தனா உனக்கு ராபிஸ் வரும், பிளேக் வரும், சிக்கன் குனியா வரும், மலேரியா வரும். இங்க வருவானாங்க. கொடைக்கானலோட அடிப்படை வாழ்வாதாரம் எது? கொடைக்கானல் இருக்கிற டவுன், மக்கள் என்ன வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க? கொடைக்கானல்ல விவசாயம், கிராமப்புறத்துல டவுன்ல இங்க இருக்கிற மக்களோட அடிப்படை வாழ்வாதாரம் எது இல்லைங்களா? இப்ப உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு முத முறை கொடைக்கானலுக்கு வரான்னு வச்சுங்க, ஒரு பஸ்ல வருவான் இல்லைங்களா? இந்த பஸ் டிரைவர், பஸ் கண்டக்டர், இந்த பஸ் ஒரு டீசல் போடுறாங்க, அந்த டீசல் போடுற இடம், அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் தங்குவான், அங்க ஒரு அம்மா குக் பண்ணுவாங்க, ஒரு அம்மா பெருக்குவாங்க, ஒரு ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு இல்லைங்களா? ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கார் வச்சு ஊரெல்லாம் சுத்தி காட்டுவாங்க, அந்த டாக்ஸி டிரைவரு, ஒரு கைடு இல்லைங்களா? அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு சாக்லேட் வாங்குவான், ஒரு ஃபிளவர் வாங்குவான், ஒரு ஸ்வெட்டர் வாங்குவான். இதெல்லாம் நம்ம ஊருக்காக பழைக்கிறது தானே, நம்ம ஊர் மக்களோட அடிப்படை வாழ்வாதாரம் டூரிஸ்ட் தானே. இப்ப இந்த மாதிரி இடத்துல டூரிஸ்ட் வராங்க, நிறைய பேர் ஹனிமூன் வராங்க, இது பாக்குறதுக்காக வராங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாத்துலயும் வெளியில குப்பையை கொட்டி வச்சிருக்கீங்க உங்க ஊர்ல? அநீங்க பண்ணி எல்லாம் கொட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இவங்க சொன்னதை கேளுங்க. இப்ப பாருங்க, நான் வெளியூருக்காரன், நானு வெளியூருக்காரன், பாண்டிச்சேரி. ஆக்சுவலா நமக்கு அங்க முந்திரி தோட்டம் இருக்குது சரிங்களா?
மாம்பழ தோட்டம் இருக்குது. இந்த ஊர் ரொம்ப மாசுபட்டு போச்சு, காத்து மண்ணு தண்ணி சுத்தம் இல்லைன்னா நேரம் நான் பாண்டிச்சேரி போயிடுவேன், நான் பழச்சிடுவேன். நீங்களாம் பாருங்க, இங்கேயே பிறந்து இங்கேயே கல்யாணம் பண்ணி உங்க குழந்தைங்க இங்க இருக்கிறாங்க, இன்னும் ரெண்டு தலைமுறை நீங்க இங்கே வாழ போறீங்க. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற பிரசன்டேஷன் என்னோட 6 வருஷம் ரிசர்ச். இந்த 6 வருஷம் ரிசர்ச்ல இன்னும் 30 வருஷத்துல இதே நிலைமை நீடிச்சதுன்னா கொடைக்கானல் மனிதன் வாழ தகுதியற்ற இடமா மாறிடும். மனிதன் வாழ தகுதியற்ற இடமா மாறிடும். ஒரு 10 போட்டோ எடுத்து வந்துருக்கேன், அதை காட்டுறேன். அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க இப்ப பாக்கலாம். கிளி தோசை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சீங்க என்ன, இன்னும் 30 வருஷம் கழிச்சு உங்க ஊரும் உங்க ஊர் மக்களும் எப்படி இருக்க போறாங்கன்றத காட்ட போறேன். அழகா பாத்துக்கங்க சரிங்களா. ஒண்ணும் இல்ல, தெருவுல குப்பையை எடுத்து போய் கொட்டுறாங்க மக்கள் சரிங்களா. அந்த குப்பையில என்னெல்லாம் இருக்கும், நம்ம இருக்கிறோம் பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குதுன்னு யாரும் அகலிக்கு யாரும் போச்சுக்காதீங்க. அதுல சானிட்டரி பேட் இருக்கும், பட்ஸ் இருக்கும், குழந்தைங்களோட டயாபர்ஸ் இருக்கும், உங்க வீட்டுல அடிப்பட்டு வச்சீங்க கட்டு துணி இருக்கும் இல்லைங்களா, அது இருக்கும். உங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதுங்களா, ஒரு பல்லு வலின்னு ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அந்த பல்லுல இருக்கிற ஸ்லஜ்ஜு அழுக்கு சீர் இதெல்லாம் எடுத்து அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரா, என்ன பண்றாரு, குப்பையில போடுறாரு இல்லைங்களா. நம்ம ஊர்ல ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருப்பாங்க, கிரீஸ் ஆயில் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் எடுத்து எங்க போடுறாங்க, பெயிண்ட் பர்ஃபியூம் கேனு. வாழும் நரகம் தான் இருக்கிற குப்பை மோடு. ஒண்ணும் இல்ல, நீங்க லேக் போறீங்கல்ல, லேக் சுத்தி அழகா நிறைய பேர் கேரட் விற்கிறாங்க. கொடைக்கானலுக்கு டூரிஸ்ட் வரவங்களாம் ஃப்ரெஷ்ஷா இப்பதான் குடிக்கிட்டு வந்து அழகா வச்சிருக்கிறாங்க. கேரட் தான் கண்ணுக்கு நல்லதுன்னு வாங்கி சாப்பிடுறாங்கல்ல, அந்த கேரட் எந்த தண்ணியில கழுவுறாங்க, லேக் தண்ணியில கழுவுறாங்க. இப்ப மழை பெய்யுது இல்லைங்களா, இந்த மழை தண்ணி இந்த குப்பைக்கு போவோம், இந்த குப்பையில அப்படியே கலந்து அந்த கழிவு நீர் எல்லாம் எங்க போய் கலந்துது, லேக் இல்லைங்களா. மருந்து சாப்பிடுறீங்கல்ல, உடம்பு சரியில்லாம போனா பாராசிட்டமால் சாப்பிடுறீங்கல்ல, ஆன்டிபயாட்டிக்ஸ், 63 ஆன்டிபயாட்டிக்ஸ் மீறி நோய் உண்டாக்குற கிருமிகள் லேக்ல இருக்குது. ஈகோலை பாக்டீரியா லேக்ல இருக்குது. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துச்சு, லேக்ல மனித கழிவுகள் பி மிதக்கிறதா. ஏன் அங்க மிதக்குது, என்ன காரணம், பெரிய பெரிய பில்டிங் யாரோ வச்சுங்க இல்லைங்களா. என்ன பண்ணிட்டாங்க, மழை பெய்யும் போது மனித கழிவுகளை திறந்து விட்டுட்டாங்க. டூரிஸ்ட் போகும்போது அந்த போட்ல போகும்போது அழகா சினிமாவை பார்த்துட்டு அந்த நதி நீரை கையை வச்சு அப்படி கிளப்பி என்ன பண்றாங்க, வாயில வைக்கிறாங்க, மூக்குல வைக்கிறாங்க, காதுல வைக்கிறாங்க. இந்த மாதிரி அலங்கோலமா இருந்ததுன்னா நம்ம ஊருக்கு டூரிஸ்ட் யாராவது வருவாங்களா, நம்ம ஹஸ்பண்ட் இல்ல தம்பியோ அண்ணனோ அப்பாவோ ஒரு டூரிஸ்ட் கைடா இருப்பாரு, ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருப்பாரு, ஒரு ஹோட்டல்ல இருப்பாரு, ஒரு வாட்ச்மேனா இருப்பாரு. 4000 ஹோட்டல் இங்க கொடைக்கானல் இருக்குதுங்களாம், 40,000 மக்கள் இங்க வாழறீங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த ஊரோட மக்கள் தொகை 40,000 மக்களுக்கு 4000 ஹோட்டல்ஸ் இங்க இருக்குதுங்களாம். இந்த 4000 ஹோட்டல்ல 30,000 மக்கள் நீங்க வேலை செய்யறீங்க. அப்ப இந்த மாதிரியான வருவாங்களா, வரமாட்டாங்க இல்லைங்களா. அடுத்த போட்டோ பார்ப்போம், மேபி நல்ல போட்டோ ஏதாவது இல்லைங்களா. கெட்ட போட்டோ சில இடங்கள்ல குப்பை தொட்டி இருக்குது இருக்குதுங்களா, ஆனா நம்ம ஊர் மக்கள் பெருந்தன்மையோட வெளியில கொட்டிருக்கிறாங்க. ஏன் குப்பை தொட்டி அழுத்தானா யாருமா கழுவாத, குப்பை தொட்டி அழுத்தானா யாராவது கழுவுவாங்களா. அதனால நல்ல மனசோட என்ன பண்ணிருக்கிறாங்க, குப்பை தொட்டியை வெளியில கொட்டி வச்சிருக்கிறாங்க. மழை வெளியே பெஞ்சுச்சுன்னா அது தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு 6, 7 ஓட அங்கங்க நின்றுச்சுன்னா அங்க இருக்கிற வன உயிரினங்கள் பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு வயிறு நினைச்சு நல்லா வாழட்டும். நல்ல மனசு, யாரோ சொன்னீங்க உங்க ஊர்ல நல்ல மனசு இருக்கு, இதான் நம்ம அந்த நல்ல மனசு பழகிறதுல நல்ல மனசு. சரி ஓகே, சிலது ரம்பி வழியுது,
இது அமெரிக்காவில இருந்து ஏற்றுமதி பண்ணிருக்கிறாங்களா, உப்பத்தொட்டினா நாலு பக்கமும் செவரு இருக்கணும், இதுல ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் செவர காணும். அது நம்ம அரசாங்கம் நம்ம பேர்ல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்துல இந்த ஊர் மக்களுக்கு இந்த உப்பத்தொட்டி போதும்னு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, காஞ்சி மாசு, நோய், கிருமி, காட்டு தீ, எல்லாம் இதனாலதான் உருவாகுது இல்லைங்களா. சரி, அடுத்த போட்டோ பார்ப்போம், இதுவாவது நல்லா இருக்கலாம் பார்ப்போம். எனக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, பாண்டிச்சேரியில இருந்து வர பிரெஞ்சுக்காரங்க தான் என்ன ஆட்சி பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் எப்ப சுதந்திரம் கிடைச்சது, இப்ப சமீபத்துல வரப்போகுது ரெண்டு நாள்ல, எப்ப சுதந்திரம் கிடைச்சது உங்களுக்கு தெரியுது, எனக்கு புரியுது உங்க மனசுல என்ன இருக்குது. இந்த சுதந்திரம் கிடைக்கல, ஏன்னா வீட்டுல ஹஸ்பண்ட் தொல்ல, மாமியார் தொல்ல, மாமனார் தொல்ல, ஒரு பேச்சுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு, அது எப்ப கொடுத்தாங்க, 1947 ஆகஸ்ட் 15 இல்லைங்களா. எங்களுக்கு 1951லதான் சுதந்திரம் கிடைச்சது. பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் பொறுமையா தான் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்க. நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மேடம் டூர் பேர் சொல்லுங்க. பாண்டிச்சேரி சில விஷயங்களுக்கு பெயர் போனது பாண்டிச்சேரி ஆக்சுவலா, ஓகேங்களா. அது எதுன்னு சொல்றேன், என்னமா தெரிஞ்சுட்டீங்க, எதுக்கு பெயர் போனது நீங்க நினைச்சிருப்பீங்க, கல்லுக்கு பெயர் போனதுன்னு. பாண்டிச்சேரி வந்து நீர் மேலாண்மையில பெயர் போனது, ஏன் தெரியுங்களா, பெரிய பெரிய கெனால்ஸ் இருக்கும், அந்த கெனால்ஸ் எது கட்டினாங்கன்னா, உதாரணத்துக்கு ரோடு பக்கத்துல ரெண்டு சின்ன பள்ளம் இருக்குது இல்லைங்களா, இந்த கெனால், கெனால் எதுக்கு வெள்ளக்கார நம்ம கட்டி கொடுத்தோம்னா, மழை தண்ணி சேகரிச்சு ஒரு ஆத்துலயோ குளத்திலயோ போய் விழணும். இப்ப இது வந்து மழை நீர் சேகரிப்பு அமைப்பு, சாக்கடை தண்ணி நீங்க வெளியில விடவே கூடாது, சாக்கடை தண்ணி உங்க ஊரு உங்க வீட்டுலதான் நீங்க அதை தொட்டி கட்டி மேலாண்மை பண்ணணும். தெருவுல இந்த மாதிரி பண்றதுக்கு காரணம் என்னது, மழை நீர், இல்லைன்னா உங்க வீட்டை அடிச்சுட்டு போயிடும் இல்லைங்களா. மழை நீரை சேகரிக்கிறதுதான் இது. இந்த தண்ணி எங்கம்மா போகுது, லேக்கு போகுது. லேக் தண்ணி எங்க போகுது, அப்படியா இந்த வார்டு நம்பர் 7 வழியா, அப்படியா இந்த கல்லணை மேடு வழியா, அப்படியே அந்த கார்மேன்புரம் வழியா பெரிய சில்வர் கேஸ்கடா மாறி போகுது. அந்த சில்வர் கேஸ்கட் எங்க போகுது, அப்படி பாரதி அண்ணா நகர் வழியா பழனிக்கு போகுதுமா. அந்த தண்ணி பழனியா, பழனிக்கு போற தண்ணி அந்த மக்கள் என்ன பண்றாங்க, வண்டி கழுவுறாங்களா, வீடு கழுவுறாங்களா, எதுக்கு யூஸ் பண்றாங்க, குடிக்கிறாங்க. குடிக்கிற தண்ணியிலே குப்பையை குட்டி அனுப்புறீங்க. நீங்க வான்வெளியில வாழற தேவர்கள்னு வேற உங்களை புகழ்ந்துட்டு அவசரப்பட்டு ஏஞ்சல்ஸ்னு வேற சொல்லித்தேன் நானு, கடைசியில கீழே இருக்கிற மக்களுக்கு விஷ தண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. உற்பத்தி ஆகிட்டு அடுத்தது பாக்கலாங்களா, என்ன நிலைமை இருக்கு பாருங்க. யாரோ ஒருத்தவங்க பாவம் கொஞ்ச நஞ்சமா சம்பாதிச்சு ரத்த வேர்வை ரணவே ரசிச்சு ஒரு பிளாட் வாங்கி வச்சுக்கிறான், எப்பயாவது ஒரு வீரை கட்டலாம்னு. உள்ளூர் மக்கள் என்ன பண்றோம், நம்ம ஊர்ல இருக்கிற குப்பைய எடுத்துட்டு அங்க கொட்டி வச்சிருக்கோம். இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், வெளிநாட்டுல தெருவுல ஏன் குப்பையை கொட்ட மாட்டாங்க. இப்ப நான் கோடை ஸ்கூல்ல இருந்து வரேன் இல்லைங்களா, 23 நாட்டை சேர்ந்த குழந்தைங்க அங்க படிக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்பேன், ஏன்பா அவங்க வீட்டு உங்க ஊர்ல வெளியில எச்சு துப்ப மாட்டீங்க, ஒண்டலுக்கு போக மாட்டீங்க, கக்கா போக மாட்டீங்க, குப்பையை கொட்ட மாட்டீங்க, ஒரு டீசென்டாவே இருக்க மாட்டீங்களே ஏன் கேட்பேன் நான் ஆக்சுவலா. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், என்ன சொல்லுவான் அவன், வெளியில இருந்து உருவாகுதா, வெளியில இருந்துதான் போர் போட்டு வருது. நீங்க சாப்பிடுற விளைவிக்கிற பொருள் வெளியில இருந்து விளைஞ்சு வருதுங்களா வீட்டுக்குள்ள. அப்ப என்கிட்ட கேட்டான் என் ஸ்டூடண்ட், என்கிட்ட கேக்குறான், சார் அப்ப உங்க வீட்டை மட்டும் நீங்க சுத்தமா வச்சுக்கணுமா, வெளியிலயும் சுத்தமா வச்சுக்கணுமா. வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு நம்ம வாங்குறோம் இல்லைங்களா. இப்ப வீட்டு அவ்வளோ தூய்மையா வச்சுக்கிறோம், ஆனா என்ன பண்றோம் வெளியில. இதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா, இறைவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமையை கொடுத்துருக்காரு, இறந்த உடலை பூத உடலை
அடக்கம் பண்ணணும் இல்லையா. மண்ணுக்கு நாம கொடுக்கற மரியாதை, மண்ணுக்கு என்ன பண்றோம், மரியாதை கொடுக்கணும் மண்ணுக்கு. மண்ணுதான் உலகத்திலேயே மனசாட்சியோட வேலை செய்யற ஒரு ஜீவன், உயிர் இருக்குது மண்ணுக்கு. நம்புறீங்களா, மண்ணுக்கு உயிர் இருக்குதா, பூமிக்கு மண்ணுக்கு உயிர் இருக்குதா? இப்ப நினைச்சு பாருங்க, மண்ணில் எடுத்துட்டு போயிட்டு ஒரு உருளைக்கிழங்கு விதைய போறோம், அது அழகா முளைச்சு உருளைக்கிழங்கு போடுது இல்லைங்களா. ஒரு அவகாடோ ஒரு விதைய எடுத்துட்டு போய் போடுறோம், மரமா முளைச்சு அவகாடோ கொடுக்குது, நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டா தானே நம்ம உயிர் வாழ முடியுது. அதே மண்ணில் செத்து போன நாயை எடுத்துட்டு போய் புதைக்கிறோம், அது மக்கி போகுது இல்லைங்களா. மண்ணு நம்மள மாதிரி கொடூர மனசு இருந்து, கொடூரமான மனசு இருக்கிற மண்ணா மாதிரி நாய் முளைச்சு வெளியில வந்துச்சுன்னு வச்சுங்க, விதை எல்லாம் மக்கி போச்சுன்னு வச்சுங்க, இங்க உயிர் வாழ முடியுமா நம்ம? அப்ப மண்ணு எவ்வளவு நன்மை பண்ணுது நமக்கு. மண்ணுல இறந்த உயிரை புதைக்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஆனா உங்க வீட்டுல ஒரு பூனை செத்து போச்சு, ஒரு நாய் செத்து போச்சு, எலிய பொறி வச்சு பிடிக்கிறீங்க, எலி செத்து போச்சு, அது என்ன பண்றீங்க நீங்க? எடுத்துன்னு போயிட்டு பக்கத்து வீட்டுல போட்டுருங்க. இந்த மாதிரி அங்க இருக்கிற காத்து, அங்க இருக்கிற தண்ணி தான் சாக்கடையில நம்ம வீட்டுக்கு வரும். அதுல ஏதோ ஒரு பொருள் விழு, நம்ம குழந்தைங்க எடுத்து விளையாடும், கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல, ஃபுட்பால் விளையாடுறாங்கல்ல, அந்த சாக்கடை தண்ணி தான் எடுத்து விளையாடும். பாரு சுகாதாரம் எங்க இருக்குது, யாரு நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிறது? அமெரிக்காவிலேயோ இல்ல பாகிஸ்தான்லயோ யாராவது நம்மள வந்து இதெல்லாம் செய்யறாங்களா? நம்ம நம்ம வாழற இடத்த இந்த மாதிரி சீரழிச்சுட்டே வரும். இன்னொரு கால் மணி நேரம் பாக்கலாங்களா, ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஊரோட நன்மை தீமைகளை சரிங்களா. அடுத்த போட்டோ பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு பாருங்க. இவங்க யாரு, இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? என்னமா குப்பைக்காரங்களா? தூய்மையாளர், சுகாதார பணியாளர் சரிங்களா. இப்ப நம்ம கொட்டுற எல்லா குப்பைகளும் அவர் அண்ணன் என்ன பண்றாரு, கையை வச்சு எடுக்கிறாரு, கையில கிளவுஸ் போடல, ஷூ போட்டிருக்கிறாரா, பாதி ஷூ போட்டிருக்கிறாரு, முழங்கால் வரைக்கும் போடல, கம்பூட் போடல, மாஸ்க் போட்டிருக்கிறாரா? இப்ப இதுல இருந்து ஏதாவது நோய் கொடுத்து ஆளாகுவா இருக்கா? இப்ப அந்த மாதிரி சுகாதார பணியாளர்கள் தான் நம்ம கொட்டுற குப்பையை சரி பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குமா? உங்க ஊர்ல ஒரு சுகாதார பணியாளருக்கு போயிட்டு அவர் உடம்ப ஸ்கிரீன் பண்ணி பார்த்தோம், 83 இடத்துல அவருக்கு கட்டு இருக்கு, 83 இடத்துல வெட்டுப்பட்டு இருக்கு. இப்ப நீங்க டியூப்ல இருந்து பாட்டில் எல்லாம் இருக்குது இல்ல, அந்த குப்பை தொட்டில எடுத்து போயிட்டு குப்பை தொட்டில வச்சுட்டு வருவீங்களா இல்ல அப்படி போட்டு வருவீங்களா? அப்ப அத மாறவங்களோட கையில் தான் ஆகும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஷேவிங் க்ரீம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ளேவர்டு ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து வாசனை வந்து கேக் மாதிரி, பிஸ்கெட் மாதிரி வரும். இப்போ அந்த நாய் என்ன பண்ணுது, ஆசையாக போயிட்டு அந்த பிளேடை கடிக்குது. இப்போ சவரம் பண்ண பிளேடை நம்ம என்ன பண்ணுறோம், புதைக்கிறோமா இல்லை இன்சினரேட்டர் பண்ணுறோமா இல்லை அது முழையை அந்த முனையை மழுங்கடிச்சிட்டு குப்பையில் போடுறோமா, அப்படி தானே போடுறோம். இந்த நாய் கடித்த உடனே அதை அப்படியே கிழிச்சிட்டு அந்த தாரை தொங்குது ஊரில். இன்னொரு விஷயம், ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் ரொம்ப அக்ரெசிவா இருக்குது பாத்தீங்களா, பாண்டிச்சேரியில அவ்வளவு அக்ரெசிவா இருக்காது, மதுரை தேனி என்ன போனீங்கன்னா அக்ரெசிவா இருக்காது, ரொம்ப கோபமாவே இருக்குது உங்க ஊர் நாய். ஏன், என்ன காரணம், ஏன் உங்க ஊர் நாயை கோபமா பழக்கி வச்சிருக்கீங்க, யார் பழகினது? இங்க இருக்கிறவங்க ஹோட்டல்காரங்க. இப்போ ஹோட்டல்ல கறி மீன் எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, திடீர்னு டூரிஸ்ட் வரல அந்த கறி எல்லாம் வீணாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவாங்க. அந்த நாய்ங்க எல்லாம் என்ன பண்ணுது, தெரு நாய்ங்க எல்லாம் பச்சை கறி அது குக் பண்ணியா போடுறாங்க, சரி கறி வீணாய் போச்சு, கொஞ்சம் மிளகா தூள் பச்சை மிளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் குக் பண்ணி போடுறாங்க, அப்படியே எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டியில கொட்டிடுறாங்க. நாய் வந்து பச்சை கறியை சாப்பிட்டு போச்சு, ரத்தத்தோட இருக்கிற பச்சை கறியை சாப்பிட்டுடுச்சு. திடீர்னு பார்த்தா டூரிஸ்ட் எல்லாம் ஃபுல்லாயிடுச்சு, கொடைக்கானல்ல ஜெகஜோதியா என்ன ஆகுது, டூரிஸ்ட் வந்து போறாங்க, கறி மீன் எதுவுமே வேஸ்ட் ஆகல, அந்த பச்சை கறிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது இல்ல நாய் குப்பை தொட்டியில. அது என்ன பண்றது, குப்பை தொட்டிக்கு பக்கத்துல யாராவது சின்ன குழந்தைங்க அப்படி போறாங்கன்னு பாக்குறாங்க, அது சைஸ் ஓடி வந்து அப்படியே கடிச்சு போகுது. அது கடிக்கிறது உங்களுக்கு ஆசைப்பட்டு கடிக்கல, கறி ஒரு கிலோ வேணும் அதுக்காக கடிக்கிறாங்க. பாருங்க, நல்ல வாயு வாயில்லா ஜீவனு
நன்றி உள்ள ஜீவனை நம்ம கொடூரமான ஜீவனா மாற்றி வச்சிருக்கிறோம். தெருவுல குப்பையை கொட்டி இப்ப இந்த குப்பைலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த குப்பையெல்லாம் இந்த அண்ணன் சேகரிக்கிறாருல்ல, அதை எடுத்து போய் அவர் என்ன பண்றாரு? இந்த குப்பையெல்லாம் வச்சு அவர் என்ன பண்றாரு? தரங்கி இருக்கிறாங்களா பாவம் அப்படின்னு நம்பிக்கை என்ன பண்றாங்கம்மா? குப்பை பெருமாள் மலை காட்டி எடுத்து போய் கொட்டுறாங்க இல்லைங்களா? நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, பெருமாள் மலைக்கு தான் இல்லைங்களா. வாங்க ஒரு டூர் போலாமா. யாருக்கு? கொடைக்கானலின் நரகத்தை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. வாழும் போதே கொடைக்கானலின் நரகம் போயிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு வகையான நோய் கண்டிப்பா வரும். அதுக்கு பாதுகாப்பா நம்ம போகணும், பாதுகாப்பா போய் பார்க்கணும். சபிக்கப்பட்ட பூமி, என்னப்பட்ட பூமி? ஆனா ஊர் பேரு பிரகாசபுரம், பிரகாசமான பூமி. சோலை மரங்கள், மிஷினரிஸ் வந்தாங்க இல்லைங்களா, செண்பக மரங்களை ஊருக்குள்ளால எடுத்து போனாங்க. வாசனையா இருக்கும் செண்பக மரம். ஒரு மரம் நீங்க வச்சீங்கன்னா 500 ஊடு வந்து வாசனையா இருக்கும் செண்பக மரம். ஆயிரக்கணக்கான செண்பக மரங்களை வச்சுட்டு அந்த ஊருக்கு பேரு செண்பகபுரம். பக்கத்து ஊருக்கு ஒரு பிரகாசபுரம், பிரகாசமான ஒளி, ஒளிமயமான வாழ்க்கை உங்களுக்கு. ஆனா இப்ப அந்த ஊருக்கு குப்பை குழி. யார் வச்சிருக்கு? நம்ம நம்மளோட கண்ட்ரிபியூஷன் அதுல நிறைய இருக்குது. நீங்க கொட்டின குப்பை தான். ஓகேங்களா, பாக்கலாமா அந்த ஊரை? மலைகளில் பாருங்க, பிரகாசபுரத்துல ஏதோ சேத்துல விவசாய நிலத்துல நெல் விளையிற பூமியில வெறுங்காலோட வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி உங்க ஊர் மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாவம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்க, இதான் வந்து பிரகாசபுரம் குப்பைக்குழி. மலைகளின் இளவரசி, மலைகளின் இளவரசி. மலை இள இளவரசி தலையில பொதுவா என்ன கிரீடம் வச்சிருப்பாங்க? என்ன கிரீடம் வச்சிருப்பாங்க? வைர கிரீடம் இல்லையா? உங்க ஊர் இளவரசி தலையில என்னத்தை கொட்டி வச்சிருக்கீங்க? இவ்வளோ மலைகள் இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு நீங்க குப்பை மலையை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமா நான் சொல்றேன் சரிங்களா, உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். கொடுமையான ஒரு விஷயம் சொல்றேன், உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க. உயிர் தண்ணி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மழை தண்ணி வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நாக்கு வறட்சி ஆயிடும். லட்டு கொடுத்தா எனக்கு அந்த தாகம் தீருமா? பிரியாணி கொடுத்தா அந்த தாகம் தீருமா? தண்ணி ஒண்ணுமே இல்லாத பச்சை தண்ணியை கொடுத்தாதான் அந்த தாகம் தீரும். தாகம் தீக்கிற தண்ணிய எவன் ஒருத்தன் மாசுபடுத்துறானோ நரகத்திலே கூட உங்களுக்கு இடம் கிடையாது. நரகத்துல கூட என்ன செய்வாங்க அங்க இருக்கிறவங்க? ஐயோ இவன் வேணாம், தண்ணியை வந்து கெடுத்து விட்டுருவான்டுருவாங்க. ஆக்சுவலா இந்த குப்பை குழி இருக்கு இல்லைங்களா, இந்த குப்பை குழியில ஒரு அழகான இயற்கையான ஊத்து உருவாகுது. அந்த ஊத்து எப்படிதான் உருவாகுது? இந்த பாறாங்களுக்கு நடுவுல இயற்கை அப்படியே பொங்கி வருது தண்ணி. அந்த தண்ணி ஒரு சிறிய நீரோடையா போய் பெருமாள் மலை அடுக்க மக்களோட குடிதண்ணி. அந்த தண்ணி போறதுக்கு நடுவுல இந்த குப்பை குழி இருக்குதுங்க. பெருமாள் மலை மக்கள் எந்த தண்ணியை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க? கொடைக்கானல் மக்களோட குப்பையில இருந்து போறது. செத்து போன நாய், மாடு, ஆடு, கோழி எல்லாம் கறிக்கடை இருக்குது இல்ல, அவங்களுக்கு தேவையில்லாத பாகங்கள் இருக்குது இல்ல, அதெல்லாம் வெட்டி புதைக்கிறாங்களா அவங்க ஊர்ல? என்ன பண்றாங்க? அதை எடுத்துட்டு போயிட்டு குப்பையில கொட்டுறாங்க. அது எல்லாம் ஹாஸ்பிட்டல் கழிவு, வீட்டுல உருவாகிற சானிடரி பேடு, காண்டம், பட்ஸ் எல்லாம் எங்க போய் சேருது? அந்த குப்பை குழியில. இந்த குப்பை குழிக்கு பக்கத்துல டைகர் சோலான்னு அருமையான ஒரு சோலை, டைகர் சோலை, டைகர் சோலைன்னு ஒரு அருமையான சோலை. அதாவது பாவம் கவர்மெண்ட் அவங்களால இதை மேனேஜ் பண்ண முடியல. உங்களுடைய உங்களுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா குப்பையை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. டன் கணக்கில் வாடுறாங்க, கிளீன் பண்றாங்க, திருப்பி எட்டுனது கொட்டுறீங்க, திருப்பி எட்டுனது கொட்டுறீங்க. அவங்க வாங்கின நிலை இதுதான். ஆனா குப்பை வந்து வந்து வழிஞ்சு ஓடி அந்த குப்பை காட்டுக்குள்ளாக போயிடுச்சுங்க. பிளாக்பர்ன் ஷோலான்னு ஒரு ஷோலா, உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒயிட் பெலீடு சோலை கிளி, வெள்ளை வயிற்று பழனி சோலை கிளி. அது பேரே பழனி சோலை கிளி தான். வெள்ளக்காரன் அதை பேர் வச்சு கூப்பிடணும்னா பழனி சோலை கிளின்னுவான். ஏன்னா அவனுக்கு பழம் வராது, ராவும் வராது, பழனி சோலை கிளி. உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை, உங்க ஊர்ல தான் இருக்குது டைகர் ஷோலாவில். அந்த இடத்துல குப்பையை கொட்டி வச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட மரம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எலியோகார்பஸ் பிளாஸ்கோன்னு ஒரு மரம். உலகத்துல வேற எதுவுமே இல்லை, கொடைக்கானல்ல தான் இருக்குது, அதுவும் சோலை காட்டுலதான் இருக்குது. அந்த மாதிரி அற்புதமான சோலை காட்டுல குப்பை போயிட்டு இருக்குது. இதை கண்டிச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட்.
ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பசுமை தீர்ப்பாயத்துல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடைக்கானல் மக்களுக்கு 41 லட்ச ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. கொடைக்கானல் மக்களுக்கு எவ்வளவு ஃபைன் போட்டிருக்காங்க? 41 லட்ச ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? உங்க முனிசிபாலிட்டி அந்த 41 லட்ச ரூபாய் இப்ப கட்ட போறாங்க. முனிசிபாலிட்டினா அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் அவங்க பணத்தை எடுத்து கொடுக்க போறாங்களா? மக்களோட வரி பணம். இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே 41 லட்ச ரூபாய் ஒரு முனிசிபாலிட்டிக்கு ஃபைன் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஒரு பெரிய கொட்டு உங்க தலையில வச்சிருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அவங்க என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? இயற்கை வரத்தை, இயற்கை வளங்களை மாசுபடுத்துற கொடிய வேலையை செய்யற கொடைக்கானல் மக்கள் இனிமேலாவது திருந்தணும். 41 லட்ச ரூபாய் ஃபைன் போடுறேன், 1 வருஷத்துக்குள்ளார கொடைக்கானல குப்பை இல்லா நகரமா மாத்தலன்னா கோடி கணக்கில் உங்களுக்கு ஃபைன் போட போறாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. சுத்தமான காத்துன்னு ஒரு அம்மா சொன்னாங்க, குழு குழு குழுன்னு ரோஜா பூ மாதிரி இருக்கிறேன், என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன அப்படிதான் வலிப்பாங்க. இந்த குப்பையை எரிக்கிறாங்க இல்லைங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க. பாண்டிச்சேரியில ஒரு ரூல் இருக்கு, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாமா சரிங்களா, தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. பாண்டிச்சேரியில ஒரு ரூல் இருக்கு, பகல் சமயத்துல நீங்க குப்பையை எரிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ராத்திரியில நீங்க குப்பையை எரிச்சிங்கன்னா நீங்க ஃபைன் கட்டணும். ஏன் ராத்திரியில குப்பையை எரிக்க கூடாது பகல்ல குப்பையை எரிக்கலாம்? பாண்டிச்சேரி கடலோர மாவட்டம், பகல்ல ரொம்ப சூடா இருக்கும், ராத்திரியில கொடைக்கடல் மாதிரி குளிரும், கடல் இருக்குது இல்லைங்களா குளிரும். குளிர்ற சமயத்துல காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது நீங்க காத்தை குப்பையை எரிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த குப்பையில இருந்து போற காத்து எங்கேயுமே போகாது, வளிமண்டலத்துக்கு போகாது, அது இங்கேயே தான் சுற்றி சுற்றி வரும். இப்ப உதாரணத்துக்கு நாளைக்கு நீங்க வீட்டுல போய் பண்ணி பாருங்க, நல்ல சில்லுன்னு இருக்குது இல்ல வெதர், அந்த சமயத்துல ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துக்கலாம், அந்த வட்டி குச்சி வாசனை அப்படியே இருக்கும் அந்த வீட்டுல. ஆனா நல்ல வெயிலா இருக்குது இல்ல, அந்த சமயத்துல ஒரு வட்டி குச்சி ஏத்துக்கலாம், அந்த வாசனை டக்குன்னு போயிடும். இப்ப கொடைக்கானல்ல நீங்க எரிக்கிறீங்கல்ல குப்பையை, அந்த பிரகாசபுரத்துல நீங்க லோடு கணக்குல ஏத்தி அனுப்புறீங்கல்ல, அளவு கம்மியாகணும்னு அதை எரிச்சுட்டே இருக்கிறாங்க இல்லையா, அணியா அடுப்பு மாதிரி, அந்த புகையெல்லாம் எங்க போவோம்? பிளாஸ்டிக்ல குளோரினேட்டட் பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்குது, இந்த குளோரினேட்டட் பிளாஸ்டிக்ல இருந்து டயாக்சின்னு ஒரு புகை வரும். உதாரணத்துக்கு நீங்க பிவிசி பைப்பை வீட்டில் எரிச்சிருக்கிறீங்களா, கருப்பு கலர்ல ஒரு புகை வரும்ல, அந்த புகையை நீங்க சுவாசிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்க. உங்க ஊர்ல பொறுப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்க, வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இது ஆராய்ச்சி, நாங்க பண்ண ஆராய்ச்சி, 6 வருஷம் பண்ணிருக்கிறோம், பாத்துக்கங்க. இந்த டயாக்சைடு காத்து இருக்குது இல்லையா, அது வந்து நீங்க சொன்னீங்க நினைக்கிறீங்க, நம்ம பிரகாசபுரத்துல இருந்து இங்க இருக்கிறோம், நமக்கு எங்க டயாக்சைடு காத்து வரப்போகுதுன்னு, உங்களுக்கும் வரும், வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன் வரும்னு சொல்ற கேட்டுங்க, டயாக்சைடு காத்து இருக்குது இல்லையா, மாசு பொல்யூஷன், அது கீரை புல்லுதான் இருக்குது இல்ல, அதுக்குள்ளார போய் ஒழிச்சுக்கும். அந்த கீரையை சாப்பிடுற கோழி, கோழியோட முட்டையை சாப்பிட்ட மனுஷன். அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வீட்டுல இருந்துதான் குப்பை வெளியில போயிடுச்சு இல்ல, நம்ம வீட்டுல இருந்து தெருவுல கொட்டோம், தெருவுல இருக்கிற குப்பை பிரகாசபுரத்துக்கு போயிடுச்சுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அந்த குப்பை நமக்கு நோயா திரும்ப வந்துட்டு தான் இருக்கு கிடைச்சிடலாம். எவ்வளவு பிரச்சனை பாருங்க நம்ம ஊர் குப்பையினால. அது மட்டும் இல்ல, இந்த குப்பையில இருந்து லீச்சின்னு ஒரு திரவம் வரும், கொடுமையான திரவம், அங்க இருக்கிற வானங்கள் எல்லாம் செத்து போச்சு பாருங்க. காரணம் என்ன? உங்க வீட்டுல இருக்கிற பேட்டரி, ஷூ பாலிஷ், பர்ஃபியூம், பெஸ்டிசைட் கேன், ஃபர்டிலைசர், விவசாய நிலத்துக்கு நீங்க பெஸ்டிசைட் எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்ல, விஷம் தானே, அது குடிதண்ணியில கலந்தா மாசு தானே, அதெல்லாம் எங்க போய் சேருது? இந்த பிரகாசபுரத்துல குப்பை கொட்டுற குழியில தான். அதுல இருந்து அப்படியே ஒரு திரவம் வழிக்கு பாருங்க, அந்த திரவம் என்ன பண்ணுது, ஊர்ல இருக்கிற நிலத்தை நீங்க ஃபுல்லா விஷமா மாட்டிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இது ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சுத்தமான குடிதண்ணீர் எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. நம்ம பெரும்பான்மலை மக்கள் பாவம் நினைக்கிறோம், ஏன்னா நம்ம கொட்டுற குப்பையில இருந்து போற தண்ணி குடிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, பெரிய மனசு வச்சு அவங்க ஊர்ல ஒரு குப்பை மலையை உருவாக்கி வச்சிருக்காங்க, அந்த தண்ணி எங்க போகுது, கீழே இருக்கிற மக்களுக்கு போகுது. நீங்க இரவு நேரத்துல கார்ல வந்தீங்கன்னா அந்த பெருமாள் மலை குப்பை கிடங்கு இருக்குது இல்லைங்களா, அங்க கார்ல லைட் அடிச்சு பாத்தீங்கன்னா மான், கடமான் இருக்குது இல்லைங்களா, அது அங்கதான் வந்து சாப்பிட்டு இருக்குது. வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா தினமும் வந்து சாப்பிடுது ஆக்சுவலா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. யாரெல்லாம் மாடு வச்சிருக்கிறீங்க, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, நான் மேடம் கிட்ட அனுப்புறேன், இப்ப டைம் இல்லை உங்களுக்கு போட்டு காட்ட முடியல. மாடு என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, ஒரு நாள் என்ன பண்ணேன், எக்ஸ்பிரிமெண்ட்லாம் என்னோட பைக் எடுத்துக்கிட்டேன், கொடைக்கானல்ல 19 இடத்துல அந்த பெரிய குப்பை தொட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த 19 இடத்துல பெரிய குப்பை தொட்டி வச்சிருக்கிறாங்கல்ல, 19 இடத்துக்கும் பைக்ல நம்ம போய் பார்க்கலாம்.
அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு, ஒரு ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்துலயும் ஒரு மாடு இருக்கு. இந்த மாடு என்ன பண்ணுது, குப்பை தொட்டியில இருக்கிற குப்பையை சாப்பிட்டு, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது. அந்த மாடு ஒரு நம்ம இட்லி மாவு வாங்குறோம்ல கடையில, அந்த கவரை கழுவிட்டா போடுறோம் நம்ம, அப்ப அந்த இட்லி மாவு கொஞ்சம் அதுல இருக்கும்ல, அந்த இட்லி மாவை சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த மாடு என்ன பண்ணுது, அந்த இட்லி மாவு கவரை சாப்பிட்டுட்டு இருக்குது. அது இட்லி மாவுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சானிட்டரி பேடு கிடைக்குது, டயாபர் கிடைக்குது. இப்ப அந்த மாடை அதை சாப்பிடுறது இல்ல, அந்த பாலை கறந்து நம்ம யாருக்கோ விற்கணும் இல்லைங்களா. நிறைய பேர் வயசான அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போவாங்க, என் பேரன் பேச்சு நல்லா இருக்கணும், மாட்டு பால் வாங்கி கொடுங்க, மாசம் ஆனா நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க பொண்ணு வீட்டுல, கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்ப அந்த மாட்டு பாலை அந்த குழந்தைங்க குடிச்சா நோய் வருமா அதை சுகாதாரமா இருப்பாங்களா. ஒரு காலத்துல இந்த மாடுலாம் பாத்துக்கிறீங்களா, கிட்ட போனாலே அதே தாவும் எப்படி ஓடும், இப்ப இருக்கிற மாடு கிட்ட போயிட்டு தலைநகரம் நகர மாட்டேன். அப்படியே இதுக்கு காரணம் என்ன, வயிறு ஃபுல்லா பிளாஸ்டிக், உங்க வயிற்றுல ஒரு பாடங்களில் கட்டி விட்டு நீங்க ஓடுன்னு சொன்னா ஓட முடியுமா. இப்போ ஒரு சின்ன வீடியோ போட்டு காட்டுறேன் நாங்க, அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பாக்கிறீங்களா, அதோட நம்ம முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னொரு நாள் தூக்கும் போது என்ன பண்ணியிருக்கோம், நாளைக்கு நமக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும். இதுக்குதான் மனிதாபிமானம் உள்ள மனுஷங்களை கடவுள் படைச்சாரா, ஏன் நமக்கு மனிதர்கள்னு பேர் வந்தது, மனித மனசு யாருக்கு இருக்குது, விலங்கு இருக்குதா இல்லை இல்லைங்களா. மனசு இருக்கிறதுனாலதான் நம்ம மனுஷங்க மனிதன்னு சொல்றோம். நம்ம என்ன பண்ணோம், 30 கிலோகிராம் குப்பைய ஒரு மாட்டு வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிறோம் நம்ம ஆக்சுவலா. அதுல என்னென்ன எடுத்தாங்க பாத்தீங்களா, இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போய் சாம்பார் வாங்குறோம், சால்னா வாங்குறோம், நமக்கு ரொம்ப பேராசை, 2 இட்லி வாங்கிட்டு 2 பேக்கெட் சால்னா கேட்கிறோம், வீட்டுக்கு எடுத்து வந்து சாப்பிட முடியல, அதை அப்படியே குப்பையில போட்டுறோம் இல்லைங்களா. மாடு அந்த வாசனைக்கு போய் சாப்பிடுது, மாட்டுக்கு விரல் இருக்கா, அதால அதை பிரிச்சுட்டு சாப்பாடு குடிச்சுட்டு தூக்கி போட முடியுமா, அது என்ன பண்ணுறது, பசியில அந்த பேக்கெட்டை அப்படியே முடிக்கிறது. அதற்காக சால்னா பேக்கெட்டை காட்டினாங்க இல்லைங்களா. பைக்கில் போகிறோம் ஹஸ்பண்ட் கூட, ஹேர்பின் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பூ வச்சுட்டு போகிறோம் காட்டில், ஏர்பின்னோட முடிஞ்சு எழுதி போகுது. இந்த மாடு என்ன பண்ணுது, அந்த பூ வாசனைக்கு அந்த ஏர்பின்னோட சாப்பிட்டு போச்சு. வீடிலிருந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கொடூரமான ஒரு உலகத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடும் இல்லைங்களா. நம்ம நினைக்கிற குப்பை நினைக்கிறோம் இல்லைங்களா, வாயில்லாத ஒரு ஜீவனோட வயிற்றுல 30 கிலோ பிளாஸ்டிக் எடுத்துருக்காங்க, 30 கிலோ பிளாஸ்டிக். என்கிட்ட இன்னும் சில வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டினா வயிற்றுல தூங்க மாட்டேங்குது. மனுஷனோட வயிற்றுல இருந்து பிளாஸ்டிக் எடுத்துருக்காங்க, உண்மை நினைக்கிறீங்களா. நீங்க உப்பு சாப்பிட்றீங்கல்ல, உங்க உப்புல பிளாஸ்டிக் இருக்குது. உப்பு எங்க இருந்து தயாரிக்கிறாங்க, கடல் தண்ணியில இருந்து. நம்ம ஊர்ல மலை இருக்குது இல்லைங்களா, மலையில குப்பையை கொட்டுறோம், மழை அந்த குப்பையை அழகா அலசிக்கிட்டு போயிட்டு ஆற்றுல விட்டு போகுது. அந்த ஆறு எங்க போய் சேரும், கடல். கடல்ல போற பிளாஸ்டிக் டீக்ரேட் ஆகாம மைக்ரோ பிளாஸ்டிக்கா கடல் தண்ணி இருக்கும். அந்த கடல் தண்ணியை எடுத்து காய்ச்சி உப்பு தயாரிக்கிறாங்கல்ல, உப்புல இருக்குது. உங்க மலை குடல்ல கிராம் கணக்குல பிளாஸ்டிக் இருக்குது ஆக்சுவலா. இப்ப இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மழை வந்து போச்சு, மணி 12 ஆயிடுச்சு, வசி எடுக்கும். நான் இப்போதை நிறுத்திக்கிறேன், 6 வருஷம் உங்க ஊர்ல இருந்திருக்கிறேன், 6 வருஷமும் தினமும் நடந்து போய் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஊரா ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். அப்ப எவ்வளவு நிறைய விஷயங்களை நான் கண்டுபிடிச்சிருப்பேன், 100க்கு 2% தான் நீங்க பாத்துருக்கீங்க. எல்லாத்தையும் காட்டினா இங்க ஊரை தாக்கி மழை போயிருக்கேன் சொல்றேன். உங்க ஊர் கொஞ்சம் கொஞ்சமா வாழ தகுதியற்ற இடமா மாறிக்கிட்டே வருது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், விழிப்புணர்வு இல்ல மக்களுக்கு, சின்ன உதாரணம், யாரெல்லாம் விவசாயம் பண்றீங்க, வெரி குட், கொஞ்சம் கை தூக்குங்க, உங்களை எதுவும் குறை சொல்ல மாட்டேன், நல்லதுதான் விவசாயம் பண்றது, வெரி குட். வாங்காதீங்க, ஃபுல்லா பிளாஸ்டிக். ஆமா, ஏன்னா மக்கள் குப்பையை பிரிச்சு கொடுத்தா மக்கள் குப்பையை உரமாக்கலாம், கலந்து கொடுக்குற குப்பையை பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மிஷின்ல வச்சு அரைச்சி தூளாக்கி உங்களுக்கு நிலத்துக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. ஏன் இதை கேட்கறேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உருளைக்கிழங்கு யாருக்கு எல்லாம் பிடிக்கும் உங்க ஊர்ல, ரொம்ப அருமையான பதார்த்தம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு தடவை அமெரிக்கன் ஒருத்தர் என்னை வந்து பார்த்தாரு, அவங்க ஊர்ல ஒரு ரெசிபி எழுதியிருக்கிறாங்க, கொடைக்கனல் பொட்டேட்டோ வச்சு இந்த ரெசிபி பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு கொடைக்கனல் பொட்டேட்டோ ஓகேங்களா. என்ன காரணம்னா, நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரி நம்ம உருளைக்கிழங்கு பிரசித்தி பெற்றதாகிடுச்சு, உலக பிரசித்தி பெற்றது கொடைக்கனல் உருளைக்கிழங்கு. இன்னைக்கான நம்ம எப்படி விவசாயம் பண்றோம், நான் சொல்றது கரெக்டான பாக்குறீங்களா,
நிலத்தை நல்லா உழுது வளமாக்கி விதை கிழக்கு மூட்டை கணக்கில் வாங்கி வந்துடுவோம். நிலத்தை பாத்தி போட்டு லேசாக ஒரு குழி பறிப்போம். அந்த விதை கிழக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் தூவோம் இல்லைங்களா, அது என்ன பவுடரு, உரமா, அது என்னது உரமா இல்ல பூச்சை கொல்லியா? உரம் போடுறீங்க, பூச்சை கொல்லி. இப்ப என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க ஊரோட உருளைக்கிழங்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் அந்த உலகக்கிழங்கு விளையிற மண்ணு. இப்ப மண்ணுல இருக்கிற அந்த சாரெல்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்குது. இப்ப மண்ணுக்கும் உருளைக்கிழங்குக்கும் நடுவுல நீங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர் வைக்கிறீங்கல்ல, இப்ப அந்த உருளைக்கிழங்குக்கு மண்ணோட குணநலன் இருக்குமா இல்ல அந்த ஃபர்டிலைசரோட குணநலன் இருக்குமா? இது ஒரு விஷயம். அப்புறம் அதை மூடிடுறீங்க, பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, பூஞ்சை செய்ய அடிக்கிறீங்க, கடைக்கொல்லி அடிக்கிறீங்க, நல்லா வளர்ந்து போகுது. ஒரு காலத்துல ஒரு காலத்துல பெருக்கிறதுக்கு வெரி குட். இதை விட ஒரு கொடுமை இருக்கு சொல்ற. ஒரு காலத்துல அந்த கிழங்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த செடியை வெட்டி விடுவாங்க. வெட்டிட்டு உடனே பிடிக்கிடுவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 40 நாள் விடுவாங்களா? ஏன் அப்படி விடுறாங்க, என்ன காரணம்? உலகளாவிய வகையில பேன் பண்ண ஹெர்பிசைட் ஜெர்மன் கம்பெனி தான் அதை முதல்ல கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்ச ஒரு 20-30 வருஷத்துல இனிமே இதை நான் தயாரிக்கவே மாட்டேன், இனிமே இதை நான் பயன்படுத்தவே மாட்டேன், இது கேன்சரை உண்டாக்குற கொடிய காசுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டான். நம்பூர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, ஆள் இல்லை, அந்த வெட்டி விடுறதுக்கு ஆள் கூடி கொடுக்க முடியல, என்ன பண்றாங்க, கலை கொல்லி அடிச்சு விட்டுறாங்க. இப்ப அந்த செடி அப்படியே வங்கி போய் செட்டு போகுதா? அந்த செடியில இருக்கிற கலை கொல்லி அந்த சாறு எந்த இறங்கும், இறங்குல இருக்கும். இப்ப சொல்லுங்க, இனிமே அமெரிக்கன் வந்து உங்க ஊரை வந்து உருளைக்கிழங்க வாங்குவா? கிளாஸ் முடிஞ்சு சரிங்களா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். குப்பைக்கு எதிரான சுதந்திர போராட்டம், சுத்தமான கொடைக்கிழங்கை உருவாக்குறதுக்கான சுதந்திர போராட்டம் சரிங்களா. அடி உத வாங்கி சரிங்களா, கொடைக்கானல சுத்தமான பூமியா மாற்ற போறோம். யாருக்காக? இந்த குழந்தைக்காக, இந்த குழந்தைக்காக. நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, நம்ம காலத்தில் இனிமேல் போய் நீங்க எதுவும் பண்ண முடியாது. இந்த குழந்தைகளுக்கு இந்த மனசம் வாய்க்கு வேணாம். சுத்தமான நிலத்தையும் காற்றையும் தண்ணியையும் விட்டுட்டு போகலாம். உங்கள யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்துக்குவீங்க? எல்லாருமே வருவீங்களா? ஏன் சொல்ற கேளுங்க. என்னால முடியல. காரணம் என்னன்னா, நான் நினைச்சேன் இந்த ஊர்ல நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்கல்ல மேலாளிகள், அவங்க கிட்ட போய் இதெல்லாம் போட்டுருக்காங்கன்னா மனசு மாறி திருத்துவாங்கன்ட்டு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இந்தியாவில் நீ வந்து சும்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, ஃபாரின்ல பாரு, ஃபாரின் மிஷினரிஸ் எல்லாம் இறக்கு, அது வந்து சரியாகிடும்னு நினைக்கிறான். சரி, நிறைய பணம் வச்சிருக்கிறாங்கல்ல அவங்க போயிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த ஊர் நல்லா மாறுறான்னு பார்த்தா, நான் வந்து செவ்வாய் கிழக்கு வீடுகளுக்கு போயிடுவேன், கொடைக்கடல் எங்கேட்டு போனா எனக்கு என்னன்றான் சரிங்களா. அரசாங்கத்தை போய் சொல்லாங்கன்னா, 2 வருஷம் இந்த ஊர்ல இருக்க போறேன், 3வது வருஷம் கம்பெனி எழுதி போறேன், எனக்கு என்னன்றான். அப்ப இந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் யார் மேலையும் வந்து அக்கறை கிடையாது. சரி, ஓட்டல்காரங்க நிறைய ஓட்டல் வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லலாம் பார்த்தா, ஊர் மக்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், நீங்க எங்கேயாவது ஓட்டல் இருக்காங்கல்லாம், டூரிஸ்ட் வரான் அவனுக்கு எனக்கு தான் சம்பந்தம், நீ டூரிஸ்ட்டுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் கொண்டு நான் பண்றேன்றான். பட் நம்ம ஊருக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் டூர் இருப்பாங்க ஓகேங்களா, கொடைக்கானலுக்குள்ள ஒரு டூர் போகலாம், ஒரு ஃபுல்லே வாங்க. காலையில குழந்தைங்க 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்கல்ல, ஹஸ்பண்ட் 9 மணிக்கு வேலைக்கு போயிடுவாரா, சில ஹஸ்பண்ட் வீட்லயே வேலை செய்வாங்க, சாம்பார் வைக்கிறது, ரசம் வைக்கிறது, அப்படி கூட கூட எடுத்துவாங்க சரிங்களா. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படியே சாப்பாடு நான் ஒரு கொடுத்து அழகா சூப்பராக ஹெட்டாக போட்டுல ஓகேங்களா. டிராவல் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் பஸ்ஸு ஓகேங்களா, ஒரு 2-3 பஸ்ஸில் நம்ம போவோம், கொடைக்கானலை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க கொடைக்கானலோட நரக வேதனை. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, கோடை ஸ்கூலுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஃபெசிலிட்டி வச்சுக்கிறோம் எங்களோட வீட்டில். ஏன்னா நம்ம ஊர் மக்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, இங்கே யாரும் சொல்லிக் கொடுத்தாலும் எவனும் இங்கே செய்ய மாட்டான். என் வீட்டில் நான் என் குப்பையை என்ன பண்ணலாம், நான் வேலைக்கு போகிற இடத்துல என் குப்பையை நான் என்ன பண்ணலாம், அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தெருவில் அதை பண்ணலாம், உங்கள் வார்டில் அதை பண்ணலாம்.
இப்ப சமீபத்தில் இந்தியன் டூன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அதுல அந்த சுதந்திர போராட்ட சீன் எல்லாம் போட்டு காட்டுவாங்க இல்லைங்களா. உங்களுக்கு அந்த சுதந்திர போராட்டத்தை படிக்கும் போது சில பேருக்கு தோணிருக்கும், கொடிகாத்த குமரன் இருக்கும் போது பிறக்காம போயிட்டேனே, வாஞ்சிநாதன் இருக்கும் போது பிறக்காம போயிட்டேனே, இருந்திருந்தா ஏதாவது சாதிச்சிருப்பனே. இப்பவும் அதே சிச்சுவேஷன் தான். ஒரு சுதந்திரம், ஒரு சுத்தமான சுற்றுச்சூழலை நோக்கிய ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம முன்னேற்கணும். அதுக்கு யாரால முடியும்? இந்த மாதிரி படிச்சவங்களால முடியாது, பணக்காரங்களால முடியாது. வெள்ளையா நல்லா கார்ல போயிட்டு கார்லயே வராங்கல்ல, அவங்க இறக்கி ரோட்ல குப்பையை வந்து எடுக்க போறாங்களா? முடியாது. உங்களால மட்டும்தான் முடியும். ஏன் முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா உங்களுக்கு தான் தெரியும். குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து 20-50 சேர்த்து விட்டீங்க, திடீர்னு தம்பி ஸ்கூல்ல இருந்து வருவான், அம்மா வயிற்று வலிமா. காரணம் என்ன இருக்கு? சுகாதாரம் இல்ல. திடீர்னு ஹஸ்பண்ட் வருவாரு, கிட்னி ஃபெயிலியர். திடீர்னு மாமியார் வருவாங்க, உடம்பு சரியில்லை. முக்கால் வாசி உங்க சம்பாதிக்க நீங்க எப்படி செலவு பண்றீங்க? டாக்டருக்கு தான், மருந்துக்கு தான். அதை குறைக்கணும்னா நம்ம ஊரை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்க சிஸ்டர் பேசுவாங்க, இந்த குழுவோட தலைவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வாங்க, ஒரு நாள் கொடைக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு சுற்றுலா போகலாம், குறிப்பாக அந்த குப்பை மேட்டுக்கு போகலாம். அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு நான் அவளை எடுத்து போறேன், உங்க வீட்டில் குப்பை மேலாண்மை எப்படி பண்ணலான்றத கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற 30 பேர் மாறினீங்கன்னு வச்சுக்கங்க, 3000 பேர் மாறினதுக்கு சமம். காரணம் என்ன தெரியுமா? இந்த கொடைக்கானல் உருவாகும் போது முதல் முதல்ல இங்க ஒரு டவுன்ஷிப் உருவாச்சு இல்லைங்களா, 1919. அப்ப இந்த ஊரோட மக்கள் தொகை எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 2000 இல்லைங்களா. அந்த 2000 மக்கள் தான் இன்னைக்கு 40,000 பேரா இருக்கிறீங்க. இந்த 40,000 பேர் தான் 80 லட்சம் டூரிஸ்ட் சுகமா சந்தோஷமா வந்து போறதுக்கு நீங்க தான் காரணம். 80 லட்சம் பேருக்கு நீங்க சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்ப என்ன டைம்னா உங்களுக்கான சர்வீஸ நீங்களே கொடுத்துக்க வேண்டிய ஒரு டைம். நீங்க 30 பேர் மாறினீங்கன்னா இதே செல்வி நாங்களும் எவ்வளவோ போராடணும். கலையரங்க தேர்தலுக்கு வண்டி பிடிச்சி அலோன்ஸ் பண்ணி குப்பியை போடக்கூடாது, பாட்டில் போடக்கூடாது, எவ்வளவோ தூரத்துக்கு பண்ண ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியும். உண்மைமா, 100% உண்மை. எந்த ஊர்லயுமே இன்னொருத்தவங்க மாத்தணும்னு நினைச்சா ஊர் மாறாது. நான் மாறணும். உதாரணத்துக்கு சொல்றேன், என்னோட வீட்டுல நான் கரெக்டா சுத்தமா என்னோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன். நான் முடிச்ச பிறகு உடனே, ஓ நான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றேன், சுத்தமா வச்சுக்கிறேன், நான் உடனே தெருவுக்கு போயிட்டு மைக் குடிச்சு பேசுறேன்னு பேசல. நான் சொன்னா யாரு கேட்பாங்க? என் தம்பி தங்கச்சி, என் அப்பா அம்மா, என் தங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருக்குது இல்லைங்களா. அப்புறம் என்னோட மனைவி, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் என்னோட டீச்சர், அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட். இப்படிதான் நம்ம போகணும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். உங்க குழு பாருங்க, அமெரிக்கன் மிஷினரிஸும் பிரிட்டிஷும் உருவாக்கின இந்த எதிர்காலம், இந்த நகரத்தோட எதிர்காலம் இப்போ உங்க குழுக்கிட்ட இருக்குது. குழுவோட பேர் பிசிகேங்களா? பிசிகே குழுக்கிட்ட இருக்கு. நான் இந்த ஊர்ல எல்லார்கிட்டையுமே பேசிட்டேன். இந்த ஊர்ல என்ன பார்க்காத ஆளும் கிடையாது, நான் பேசாத ஆளும் கிடையாது, எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த ஊர் இப்படின்னா. கடைசியில நான் வந்திருக்கிற ஒரே ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு. ஏன்னா ரெண்டு உலகம் உங்களுக்கு, எனக்கெல்லாம் ஒரே உலகம் தான். காலையில 8 மணிக்கு ஏறணும்னா பள்ளி விளையிட்டு குளிச்சுட்டு வயிறு செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூல்ல என் உயரதிகாரி என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு வந்துடுவேன். உங்களுக்கு அப்படி கிடையாது, ரெண்டு உலகம். காலையில குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு வரணும், திரும்ப நைட்டு வீட்டுக்கு போயிட்டு குடும்பத்தை பார்க்கணும். நீங்க தான் எக்ஸ்ட்ராஆர்டினரி பீப்புள், நீங்க தான் அமேசிங் பீப்புள், நீங்க தான் வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கிற தேவதைகள். ஆக்சுவலா உங்க உலகத்தை காப்பாற்ற போற தேவதைகள். உங்களுக்கு இருக்கிற ஸ்டாமினாவும் நீங்க பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் ஒடுங்கி போயிருக்கீங்க இல்லையா. விளக்கரமெல்லாம் பாரு, நல்லா ஜெர்சி குதிரை மாதிரி இருக்கும், எல்லாமே நடந்து போவோம் இல்லையா, ஒரே உலகம் இல்லையா. நம்ம ஆளுங்க பாருங்க கொஞ்சம் கூடி குறுகி இருப்பாங்க, ஏன்னா என்னது நின்று நின்று வேலை செஞ்சு முதுக்கு போச்சு இல்லைங்களா. ஆனா உங்களால தான் இந்த ஊரை காப்பாற்றுங்க. செல்வக்கா கிட்ட பேசுங்க, மேடம் கிட்ட பேசுங்க, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அடுத்த மாசமும் அடுத்த வாரமும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு கொடைக்கானல் டூர் போகலாம். அங்க உங்களுக்கு சுத்தமா எப்படி குப்பை மேலாண்மை பண்ணணும்ன்றத கற்றுக் கொடுக்குறேன். உங்க வீட்டில் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க சொந்தக்காரன் கிட்ட அதை சொல்லுங்க. மேபி 1 or 2 இயர்ஸ்ல மொத்தமா உங்க குழுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த ஊர்ல? 710 பேர். 710 குடும்பம்ன்றது
பெரிய விஷயம். பத்து குடும்பம் மாறினாலே ஒரு பத்து வருஷம் கழிச்சு அது பத்தாயிரமா மாறிடும் இல்லைங்களா. 710 குடும்பம் மாறிச்சுன்னா கொடைக்கானலோட எதிர்காலத்தையே நீங்க தான் நிர்ணயிக்க போறீங்க. எல்லாருக்கும் பெரிய நன்றி. பேசும்போது நான் தவறா சொல்லியிருந்தாலும் ரொம்ப நன்றி.